ஹாய், வெல்கம் பேக். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரதம்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏடிடினா என்ன, அப்புறம் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி அது டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது, அதோடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக், ஏடிடி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னங்கிற கொஸ்டின் வரும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் கம்ப்யூட்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் புதுசாக வரும்போது அவனுடைய டேட்டாவை வந்து நம்ம நோட்டில் எழுதி வைக்கிற இடத்துல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் புதுசு புதுசாக வர்றான், அட்மிஷனுக்கு வர்றப்பெல்லாம் எழுதி வைக்கிறோம். திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு அதை என்ன ஆர்டரில் எழுதி வைக்கிறோன்னா, எவன் எப்படி வர்றானோ வர அவன் எப்பப்போ வரானோ வர வர புதுசு புதுசாக அடுத்தடுத்த பேஜில் எழுதிக்கிட்டே வரோம். எந்த ஆர்டரும் கிடையாது, ஜஸ்ட் நோட்டில் வந்து ரஃபாக எழுதி வைக்கிறோம். திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பேஜில் எடுத்து திருப்பி புரட்டி டேட்டா எடுக்கங்காட்டி போதும் போதும் ஆயிரும். இது ஒரு கைண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்மிஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட்டில் இருக்க மொத்த டேட்டாவையும் எடுத்து ஸ்டாண்டர்ட் வைஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நோட்டில், அந்த நோட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இல்லை ரெஜிஸ்டர் நம்பர் ஆர்டரில் அடுத்தடுத்த பேஜில் எழுதி வைக்கிறேன். இப்போ வந்து மூணாவது கிளாஸில் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து மூணாவது நோட்டில் அவனோட பேர் என்ன, இந்த பேர் அப்படின்னு திருப்பி கரெக்டாக அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு சினாரியோக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சினாரியோவில் ஜஸ்ட் நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் எழுதிட்டே வரேன். செகண்ட் சினாரியோவில் அதை ஆர்கனைஸ் பண்ணுறேன், இந்த டேட்டாவை வர்ற எல்லா டேட்டாவும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அதுதான், வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா. அந்த டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற விதத்தில் நமக்கு வந்து ஒரு எஃபிஷியன்ட் அவுட்புட் கிடைக்கும். அது வந்து கம்ப்யூட்டராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் எஃபோர்ட், ஹியூமன் ஒர்க்காக இருக்கலாம். எந்த இடத்துலையுமே ஒரு டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது, அதுதான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, கியூ, ஸ்டாக்கு, இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அல்காரிதம் ஒவ்வொரு சினாரியோவில் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் ஏடிடி வந்து ஒரு ஏரியாவில் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும், அதே ஸ்டாக் ஏடிடி வந்து இன்னொரு ஏரியாவில் கொஞ்சம் நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணும், அந்த இடத்துல கியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சினாரியோவை பொறுத்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருடைய ஒரு நேச்சர். ஸோ சிம்பிளாக சொன்னால் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது வர டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஹேண்டில் பண்ணுற விதத்தில் எஃபிஷியண்ட்டான அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் சொன்னோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரில் இப்படியெல்லாம் டேட்டா வாங்கணும், இந்த ஆர்டரில் ஸ்டோர் பண்ணணும். இந்த நோட்புக் எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். நான் வந்து மொத்த டேட்டாவையும் அடுத்தது என்ன பண்ணுறேன், எடுத்து ஸ்டாண்டர்ட் வாரியாக ஒவ்வொரு நோட்டில் தனித்தனியாக எழுதி வைக்கிறேன். அந்த ஸ்டாண்டர்ட் வாரியாக ஒவ்வொரு நோட்டுக்குள்ளேயும் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட் எழுதி வைக்கிறேன். ஸோ இது என்னுடைய ரூல், நான் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஐடியா என்ன, மொத்த டேட்டாவையும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் வாரியாக பிரிக்கணும், பிரிச்சுட்டு ஒவ்வொரு நோட்டில் அந்த ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணுங்கிற ஒரு ஐடியா. இந்த ஐடியா தான் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருடைய அப்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியாவில் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது, நான் இப்படி செய்ய போகிறேன்னு ஐடியா மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஐடியா க்ரியேட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இதில் எந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸும் இருக்காது, ஐடியா மட்டும் இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சைடு விட்டுருவாங்க. ஸோ இப்போ ஸ்டாக்குக்கு வருவோம். ஸ்டாக்குங்கிறது அதே மாதிரி ஒரு ஏடிடி, அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணி கேட்குறப்ப எடுத்து கொடுக்கும், இதுதான் அதோடைய வேலை. என்ன ஆர்டரில் எடுத்து கொடுக்கும், எப்படி எடுத்து கொடுக்குங்கிறது தான் வந்து இதோடைய டிஃப்ரென்ஸ். ஸ்டாக்குக்கும் கியூக்கும் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் என்ன என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்ன ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுது, என்ன ஆர்டரில் எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வரிசை எல்லோரும் போய் சப்மிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ண பையனுடைய நோட் வந்து கீழே இருக்கும், அடுத்தடுத்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைப்பாங்க, கடைசியாக அவன் சப்மிட் பண்ணுறோன்னா அது ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ டீச்சர் வந்து மேலே இருக்கிற நோட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்து திருத்துவாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா திருத்திட்டு வரும்போது
ஃபர்ஸ்ட் எவன் வச்சானோ அவனுக்கு கடைசியாக எடுத்து திட்டுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் உடைய ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன். அது ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டாக்ங்கிறது இப்படி தான் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே வருவாங்க. அடுக்கிட்டு வரும்போது டேட்டா ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டே வருவாங்க, கடைசி என்ன டேட்டா உள்ள போச்சா அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும், அதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் த ஆர்டர் ஆஃப் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அதான் அசைன்மெண்ட் சப்மிஷன் இன் டீச்சர்ஸ் டேபிள். இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு டேபிளில் காயின்ஸ் அடுக்கிறேன், ஒவ்வொரு காயினாக ஒரு காயினுக்கு மேலே ஒரு காயின் அடுக்கிட்டே வரேன். நான் எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க காயின் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன், அடுத்தது அடுத்தது இப்படியே ஒன் பை ஒன்னாக எடுப்பேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாக். ஸோ இது இல்லாமல் ரியல் டைமாக நிறைய இடத்துல ஸ்டாக் யூஸ் ஆகுது, அதெல்லாம் இந்த வீடியோ இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணணுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து இதுக்குன்னு ஒரு அதான் ஒரு அப்டிராக்ஷன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஐடியா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் அஞ்சு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த அஞ்சு ஆப்ரேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் ஸ்டாக்ங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது அஞ்சு ஒன்று ஒன்றா பார்ப்போம். புஷ்ஷுங்கிற ஆப்ரேஷன் இருக்குது, பாப், பீக், இஸ் ஃபுல் அண்ட் இஸ் எம்டி. ஸோ அஞ்சு ஆப்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எப்படிங்கிற இருக்குங்கிற ஒரு கற்பனைக்கு வருவோம். இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டாக்குங்கும் போது இந்த ஸ்டாக்கில் வந்து பத்து வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுங்கிற ஃபிக்ஸ்டு மெமரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது எம்டி ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எங்கே வரும்னா பாட்டம் ஆஃப் தி ஸ்டாக்கில் வந்து உட்காரும். அடுத்த அடுத்த வேல்யூ ஸ்டோர் பண்ண பண்ண ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டே வரும். அதாவது இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் ஸ்டோர் ஆச்சுன்னா செகண்ட் இங்கே, தேர்ட் இங்கே, ஃபோர்த் இங்கே, ஃபிஃப்த் இங்கே, இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எலமெண்ட்டை எடுக்கும்போது டாப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுப்போம். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்துருவோம். நம்ம புஷ்ன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அது எப்படி புஷ்ஷுங்கிற ஆப்ரேஷன் தான் எதுக்கு, இன்சர்ட்டிங் அண்ட் எலமெண்ட் டு ஸ்டாக். ஒரு ஸ்டாக்குள்ளே வேல்யூ புஷ் பண்ணுறதுக்காக தான் அந்த புஷ் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டாக்லேருந்து நான் ஃபைவ்ங்கிற வேல்யூ புஷ் பண்ணணும். அப்போ என்னாகும், ஸ்டாக் எம்டியாக இருக்குது, பாட்டம் மோஸ்ட் மெமரியில் ஃபைவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது. அடுத்தது ஃபைவ் புஷ் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு புஷ் பண்ணணும்னா ஃபைவ் ஆல்ரெடி இருக்குது, ஃபைவ்க்கு மேலே டுவெண்ட்டி ஃபைவ் புஷ் ஆகும், தென் எனக்கு ஹண்ட்ரட் புஷ் ஆகணும், அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஹண்ட்ரட், ஸோ அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி வேல்யூ அடுக்கிக்கிட்டே வரும். இப்போ டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட், டாப் மோஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி ஸ்டாக் வந்து ஹண்ட்ரட். இப்படி தான் வந்து புஷ் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாப் ஆப்ரேஷனா என்ன, பாப் ஆப்ரேஷனா ரிமூவிங் அண்ட் எலமெண்ட் ஃப்ரம் ஸ்டாக். ரிமூவிங்னா ரிமூவிங் மட்டும் இல்லை, எடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிட்டு யூசருக்கு டிஸ்பிளே பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் பாப்புங்கிற புஷ்ஷுங்கிற ஆப்ரேஷனில் வந்து நம்ம கூட வேல்யூ கொடுத்தோம், புஷ் ஃபைவ், புஷ் டுவெண்ட்டி ஃபைவ், புஷ் ஹண்ட்ரட்னு. ஆனால் பாப்பில் வந்து பாப் டுவெண்ட்டி ஃபைவ், பாப் ஃபைவ், பாப் ஹண்ட்ரட் அப்படிலாம் கொடுக்க முடியாது. பாப்புங்கிற ஆப்ரேஷனில் பாப் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நம்ம பாப்னு கொடுத்தால டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்ன அதை வந்து வெளியே எடுத்துரும். ஸோ இப்போ நான் பாப்னு ஒரு ஆப்ரேஷன் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், டாப் மோஸ்ட் எலமெண்ட் ஹண்ட்ரட், அந்த ஹண்ட்ரடை வந்து பிரிண்ட் பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும் ஸ்டாக்லேருந்து. அடுத்து செகண்ட் டைம் அகைன் பாப் கொடுக்குறேன், டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற வேல்யூ வந்து பாப் ஆயிரும், ஏன்னா அதான் டாப் மோஸ்ட் எலமெண்ட் இருக்குது, ஆல்ரெடி ஹண்ட்ரட் ரிமூவ் ஆயிருச்சு. அதனால இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துரும், ரிமூவ் ஆயிரும். அடுத்தது அஞ்சு இருக்கும், தேர்ட் டைம் ஃபைவ் பாப் கொடுக்குறேன், ஐ மீன் தேர்ட் டைம் பாப் கொடுக்குறேன், ஃபைவ்ங்கிற வேல்யூ வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாக் எம்டியாக இருக்கும். இதுதான் பாப் ஆப்ரேஷன். ஸோ ஸ்டாக்கில் மூணு எலமெண்ட் இருந்துச்சு, மூணு பாப் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் புஷ் அண்ட் பாப். இந்த ஸ்டாக்கில் வந்து ரெண்டு பேசிக் ஆப்ரேஷன் இருக்குது, இந்த ரெண்டு பேசிக் ஆப்ரேஷன் தான் புஷ் அண்ட் பாப். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இந்த மூணு பீக், இஸ் எம்டி, இஸ் ஃபுல்ங்கிறது வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுவோம், ரேராக யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கோங்க. புஷ் அண்ட் பாப் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ பீக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இந்த பீக்குங்கிற ஆப்ரேஷன் எதுக்கு அப்படின்னா, டாப் மோஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஸ்டாக் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும், ஆனால் டெலீட் பண்ணாது, பீக் அப்படிங்கிற ஆப்ரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நிலைமையில் நான் இந்த பாயிண்ட்டில் பீக்குன்னு கொடுத்தேன்னா ஹண்ட்ரடுங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம், ஆனால் ஸ்டாக்கில் ஹண்ட்ரட் ரிமூவ் ஆகாது. ஆனால் அதே பாப்னு கொடுத்தோம்னா ஹண்ட்ரட் ரிமூவ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் பீக்குங்கிற ஆப்ரேஷன். அப்புறம் இஸ் எம்டி இஸ் ஃபுல்ங்கிறது வந்து நேம்லேயே நமக்கு தெரியுது. இஸ் எம்டினா ஸ்டாக் எம்டியா இல்லை வேல்யூ இருக்காங்கன்னு நமக்கு சொல்லும். இஸ் ஃபுல்லுங்கிறது வந்து ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கா இல்லை வேல்யூ எம்டி ஸ்பேஸ் இருக்கான்னு நமக்கு சொல்ல போகுது. இதுதான் வந்து இந்த ஆப்ரேஷன். ஸோ டோட்டலாக ஃபைவ் ஆப்ரேஷன், புஷ், பாப், பீக், இஸ் எம்டி, இஸ் ஃபுல், இது அஞ்சு தான் முக்கியமான ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக எங்கே ஸ்டாக் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட், போஸ்ட் ஃபிக்ஸுங்கிறது ஒரு மெத்தட். இன்ஃபிக்ஸை வந்து போஸ்ட் ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர்ஸில் அல்காரிதம்ஸில் வந்து நிறைய இடத்துல தேவைப்படுற ஒரு அல்காரிதம். அந்த அல்காரதமாக இன்ஃபிக்ஸை வந்து போஸ்ட் ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் யூஸ் ஆகுது. மேபி நம்ம அடுத்த வீடியோலையோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலையோ இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனாக என்ன, போஸ்ட் ஃபிக்ஸ்னா என்ன, இன்ஃபிக்ஸை எப்படி போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோம் ஸ்டாக்கை வச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவே பார்ப்போம். அடுத்தது அண்டோ ஆப்ரேஷன். ஒரு நோட் பேட் ஃபைல் எடுத்துக்குவோம், நான் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்,
ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் எழுதிட்டேன், கடைசியாக ஒரு எழுத்து எழுதியிருக்கேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்தா என்ன ஆகும், கடைசியாக என்ன எழுத்து எழுதுனா அது ரிமூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த அண்டுங்கிற ஆப்ரேஷனுக்கு ஸ்டாக் யூஸ் ஆகுது. என்ன ஆகும்னா நான் டைப் பண்ணுற ஒவ்வொரு எழுத்தும் ஸ்டாக் மேலே ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிக்கிட்டே வரும். நான் கண்ட்ரோல் இசட்னு சொன்னோன்னே அந்த ஸ்டாக்குடைய டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்ன, கடைசியாக டைப் பண்ண வார்த்தை தான் டாப் மோஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். அந்த டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும், நமக்கு வந்து நோட் பேடில் வந்து கண்ட்ரோல் இசட் பண்ணும்போது கடைசியாக என்ன செஞ்சோமோ அது ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மைக்ரோசாஃப்ட் வேர்டு பல இடத்துல இதுதான் நடக்குது அண்டோ ஆப்ரேஷனில். அதுக்கப்புறம் ப்ரௌசரில் கூகுள்னு ஒரு பேஜுக்கு போகிறேன், அதில் வந்து ஒரு பேஜ் ஏ வெப்சைட் ஏங்கிற ஒரு லிங்க்குக்கு போகிறேன், அந்த வெப்சைட் ஏல லிங்க் ஒன்றுக்கு போகிறேன். ஸோ ஒன்று நேவிகேட் பண்ணி லிங்க் ஒன்றில் இப்போ இருக்கேன். நான் பேக் பட்டன் கொடுத்தோன்னு என்ன ஆகும், ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஸ்டாக்ல அடுக்கிட்டே வரும். நம்ம என்னென்ன வெப்சைட் விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்ல வந்து ஃபஸ்ட்டு கூகுள்னு லிங்க் ஸ்டோர் ஆகும், அப்புறம் பேஜ் ஏ, அப்புறம் லிங்க் ஒன். நம்ம சொன்ன ஆர்டர் படி நான் பேக் பட்டன் கொடுக்குறேன், லிங்க் ஒன்றில் இருக்கும்போது பேக் பட்டன் கொடுத்தேன்னா ஸ்டாக்கோடைய டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்ன, லிங்க் ஒன். லிங்க் ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ என்ன, பேஜ் ஏ. அந்த பேஜ் ஏக்கு நேவிகேட் ஆயிரும். அகைன் நான் பேக் பட்டன் கொடுக்கும்போது டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்ன, பேஜ் ஏ. அந்த பேஜ் ஏவை ரிமூவ் பண்ணிட்டு கடைசியாக என்ன இருக்கு, கூகுள் கூகுள் பேஜுக்கு வந்து நிற்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள், அடுத்தது கால் லாக்ஸ் அண்ட் மெசேஜஸ் மொபைல், இது நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பாரு, அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பாரு, அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு வந்து ஒரு 20 ஃபோன் கால்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, கடைசியாக ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், அந்த ஃபோன் காலோடைய டேட்டா தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் நம்மளுடைய கால் லாக்ஸில். ஸோ லேட்டஸ்ட்டாக ஃபோன் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் முன்னாடி ஃபோன் பண்ணவங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக கீழே வந்துட்டு இருக்கும். இது ஒரு ஸ்டாக் ஆர்டரில் தான் அடிக்கிருக்கு. மெசேஜஸும் அதே மாதிரி தான், லேட்டஸ்ட்டாக ரிசீவ் ஆன மெசேஜ் முன்னாடி வந்து நிற்கும் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஸ்டாக்குடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாக்கு. ஸ்டாக்குடைய கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் ஆப்ரேஷன் எல்லாமே இதுதான். இந்த ஸ்டாக்கில் வந்து புஷுங்கிற ஆப்ரேஷன் பண்ணால் இப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகணும், ஒன்று மேலே ஒன்று ஸ்டோர் ஆகணும். பாப்னா டாப் எலமெண்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும், நடுவில் எந்த எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட முடியாது. ஒரு 10 வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்டாக்கில் வந்து 8th வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வருது பார்த்தீங்களா, அதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் ஸ்டாக்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அடுத்தது இப்போ ஸ்டாக் வந்து தியரிட்டிக்கலாக எப்படி இருக்கும், வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணி யூசர் இன்புட் கொடுத்து எப்படி ஸ்டோர் ஆகுது, அவுட்புட் ரிமூவ் பண்ணால் எப்படி ஸ்டோர் ஆகுது, அவுட்புட் என்ன, எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது குவரிஸ் கிளாரிஃபிகேஷனாக கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ்.